ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் ப்ளூசோஸ். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்பிராய்டரி ரெண்டுமே டேரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸஸ் பற்றின ஃபர்தராக இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்த்துட்டு வரோம். அதே வரிசையில் இன்னைக்கும் பயங்கர கிராண்டான அட்ராக்டிவான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த டிசைன் வந்து பாருங்கள், பயங்கர கிராண்டான டிசைன். நம்ம நிறைய பிரைடல் ப்ளவுஸஸ் பார்க்கும்போது கிராண்ட் டிசைன் கிராண்ட் டிசைன் சொல்லுவோம், பட் இதுதான் உண்மையான ஃபுல்லி கிராண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிரைட்ஸ்க்கான டிசைன், இந்த பிரைடல் ப்ளவுஸ் டிசைன். நார்மலாக வந்து நம்ம ஆரி பண்ணாலே பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்னு தான் சொல்லுவோம், பட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பிரைடுக்கான ஒரு டிசைன். பார்த்து பார்த்து இந்த டிசைன் ஃபுல்லுமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும், எல்லா இடமுமே வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ ஒரு நெக்காக இருக்கட்டும், அதில் உள்ள ஹேங்கிங்ஸாக இருக்கட்டும், அதில் உள்ள ஸ்லீவாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர கிராண்டாக இருக்கும். ஒரு பிரைட்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப தனியாக தெரியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனில் வந்து கல்யாண பொண்ணு அப்படின்னா தனியாக தெரியணும் அப்படிங்கும்போது ஒரு ரெகுலர் டிசைன்ஸ், ரெகுலராக எல்லாரும் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ் எடுத்து பண்ணும்போது பிரைட்ஸ் அப்படின்றது தனியாக தெரியுவாங்க, கிராண்டாகவும் தெரியும் அந்த டிசைன். நிறைய வந்து இப்போ கல்யாண பொண்ணுனா நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து தனியாக அட்ராக்டிவாக தெரியும். ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லையாக இருக்கட்டும், எல்லா நிறைய பீப்புள்ஸ்க்கு நடுவில் நிற்கும் போதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ளவுசஸ் வியர் பண்ணும்போது பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். இதில் உள்ள டிசைன்ஸ் வந்து நார்மலாக ஒரு யூனெக், எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு யூனெக், அதில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த நெக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கிறனால இந்த டிசைன் வந்து இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இதில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஃப்ளவர்ஸ் இருக்குது, இந்த ஃப்ளவர்ஸே வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட் ஷேப்பில் கொடுக்கும்போது இந்த இடத்துலலாம் வந்து டிசைன்ஸ் வந்து நல்லா எலாபரேட்டாக தெரியும். இப்போ ஒரு கல்யாண பொண்ணு இந்த ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஜுவல்ஸ் போடணுன்ற அவசியம் இல்லை. கழுத்தை ஒட்டி இந்த இடத்துல வந்து சோக்கர் மாதிரி ஜுவல் செட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற பிளேஸ் அப்படியே விட்டுட்டாலும் கூட இந்த டிசைன் வந்து ஒரு ஜுவல் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தீங்கன்னா பயங்கர அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். இந்த நெக் இருக்கு இல்லையா, இந்த நெக் பார்ட் மட்டும் டிசைன் அந்த ஜுவல்ஸ் மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் மாதிரி பயங்கர கிராண்டாக இருக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜுவல்ஸே எதுவும் போட தேவையில்லை, அந்த மாதிரி இது வந்து கிராண்ட் டிசைன். ஸோ இதில் வந்து வெறும் டிசைன் மட்டும், ஒரு நெக் டிசைன் மட்டும் ஆரியில் பண்ணுறோம், அதை வந்து போட்டுக்கிறோம் அப்படின்னு இல்லாமல், அதை கிராண்டாக பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல், அதோட ஹேங்கிங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பார்த்து பார்த்து கிராண்டாக பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே ஸ்லீவ்லேருந்து பேக்லேருந்து ஹேங்கிங்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப கிராண்டாக அட்ராக்டிவாக அமைஞ்சுது. இந்த ஹேங்கிங் வந்து பாருங்கள், ஒன் சைடு இல்லாமல் டபுள் சைடுமே வந்து ஹேங்கிங்கில் ஒர்க்கு, அதுவும் இந்த டிசைனில் என்ன ஃப்ளவர் இருக்கோ அதே சேம் ஒர்க்கு. இது வந்து எம்போஸ்டாகவும் இருக்குது பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ரெண்டு ஹேங்கிங்குமே. ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக போடும்போது நம்ம வந்து தனியாக தெரியும். பிரைடுக்கான ப்ளவுஸ் அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கணும் அப்படின்னு எல்லா பிரைட்ஸுமே வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ளவுஸ் இது. இதோட ஸ்லீவ் டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்.
நம்ம வந்து நிறைய பிரைட்ஸ் வந்து என்னோட ஷாப்க்கு வந்து கிளவுஸ் டிசைன் பண்ண வருவாங்க. அப்படி வரும்போது நான் நிறைய பேர்கிட்ட பேசுவேன். சிலர் வந்து எப்படி விருப்பப்படுவாங்கன்னா, எனக்கு ஷார்ட் ஸ்லீவ் இருக்கட்டும், பேக் நெக்கில் என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்கை வந்து ஸ்லீவ்ல ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வந்து வங்கி மாதிரி நான் போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிரைட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து எல்போ ஸ்லீவ் ரொம்ப பிடிக்கும், ஸ்லீவ் வந்து எல்போ ஓவரில் இருக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிடுங்க, அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து எனக்கு பீகாக் டிசைன் இருக்கணும் அப்படின்னு. காமனாக வந்து பீகாக் டிசைன் அப்படின்னாலே நிறைய பிளவுஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெறும் த்ரெட் ஒர்க்ல பிகாக் பண்ணியிருப்பாங்க, பீட்ஸ்ல பிகாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பீகாக் வந்து கொஞ்சம் டல் லுக்லயே இருக்கும். பட் இந்த பீகாக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்ட் லுக் கொடுக்கும். பீகாக்கே வந்து கிராண்டா, இந்த அளவுக்கு கிராண்டா பண்ண முடியுமா அப்படின்றத நீங்க இந்த பிளவுஸ்ல பாக்கலாம். ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா வந்துருக்கு இந்த ஸ்லீவ் டிசைனும். ஒரு பிரைட் வந்து நீங்க இதை வியர் பண்றீங்க அப்படின்னா டோட்டலா நீங்க தனியா தெரிவீங்க, உங்களோட டேவே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஹேங்கிங் பாருங்க, ரெண்டு ஹேங்கிங் இருக்கு. ஸோ இந்த ஹேங்கிங்கில் வந்து இன்சைடு வந்து த்ரெட் ஒர்க்கு, அப்புறம் அதோட அவுட்டர் சைடு வந்து ஜர்தோசி ஒர்க்கு, அதோட அவுட்டர் லேயர் அந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன் ஃப்ளவர் மாதிரி. இன்சைடு ஒரே ஒரு மோத்தி பீடு இருக்கு. ஸோ இது ரிவர்ஸ்லேயும் பாருங்க, ரெண்டு சைடு பார்த்தாலுமே உங்களுக்கு சேம் ஃப்ளவர் ஒரே மாதிரி இருக்கும். இன்சைடு வந்து ஒரு ஃபோம் மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதை வந்து டேர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது பாருங்க இந்த ஃப்ளவர் டிசைன். ஸோ இந்த ஃப்ளவரே வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். இது வந்து நார்மலாக இந்த ஃப்ளவரோட இந்த ஃபினிஷிங் எல்லாம் இந்த லுக் அட்ராக்டிவாக கரெக்டாக ஃபினிஷிங் எல்லாராலையும் கொடுக்க முடியாது ஜர்தோசி ஒர்க்கில். அடுத்து வந்து நெக்கு பார்க்கலாம். இப்போ இந்த இடம் பாருங்க, பேக் நெக்கு சென்டரில் ஒரு ஃப்ளவர், இதுதான் நீங்க ஹேங்கிங்ல பாத்தீங்க இல்லையா அதே சேம் ஃப்ளவர். அதுக்கப்புறம் சைட்ல வந்து கொடி டிசைன் மாதிரி பண்ணிட்டு அங்கங்கே குட்டி குட்டியா ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர், இது வந்து பீட்ஸ் அண்ட் சம்கீஸ் யூஸ் பண்ணி வருது. அடுத்து வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர், இது வந்து த்ரெட் ஒர்க் பிளஸ் ஜரி, சில்க் த்ரெட் ஒர்க் பிளஸ் ஜரி. இந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட சாரி கலரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் கொடி மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஜர்தோசியில் லீஃப் மாதிரி வருது. இதே சேம் டிசைன் தான் அந்த நெக்கோட எல்லா பார்ட்லேயுமே வந்து இந்த சைடு எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. அடுத்து வந்து ஸ்லீவோட டிசைன் பார்க்கலாம். இப்போ இந்த பீகாக் பாருங்க, இதுதான் அந்த ஸ்லீவ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பீகாக்ல வந்து மெயினாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டோனு, ஜர்தோசி, அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்லேயே வந்து கீழே ஒரு கோல்டு கலர்ல ஒரு பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. இந்த ஷேப்பே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது வந்து இந்த பீகாக்ல வந்து ஃபிளாப்பியா தொங்குற மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த பீகாக்கே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக் கொடுக்குது, ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது பீகாக்கே வந்து. இதுக்குள்ள இந்த பிங்க் கலர்ல ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து பீகாக் பார்க்கறக்கே வந்து தனியாக தெரியுது. தென் இந்த ஜர்தோசி ஒர்க்குக்கு நடுவில் வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுவும் வந்து பீகாக் வந்து ஒரு நல்ல ஹைலைட் கொடுக்குது. இதே மாதிரி பீகாக் வந்து இந்த ஸ்லீவ்ல ஒரு நாலு பீகாக் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஸ்லீவ்லையும் அதே மாதிரி இதே சேம் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட எட்ஜில் வந்து பேக் நெக்கில் உள்ள சேம் ஒர்க் எட்ஜில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க, இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிசைன் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கும் ரெடி பண்ணணும் அப்படின்னா இங்கே தாம்பரம் நியர்பை கௌரிவாக்கமில் என்னோட டிசைனர் ஸ்டுடியோ இருக்குது, வந்து உங்களுக்கான டிசைன்ஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் டேரக்ட் கிளாஸஸும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கோர்ஸ் பற்றின இன்னும் ஃபர்தராக டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.